ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சோல்மேட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். எங்க லொக்காலிட்டியில இருக்க எல்லாருமே நல்லா இருக்காங்க, உங்க லொக்காலிட்டிலையும் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னு நான் நம்புறேன். இந்த நோய் தொற்று இப்போ எந்த அளவுக்கு வெளியில போய்கிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியல, பெருசா நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பல. பட் சமீபமா இப்ப நான் கேள்விப்பட்டது என்னன்னா, சென்னையில இருக்க பம்மர்ல கூட இப்ப வந்து இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அங்க ஒரு ஃபேமிலியை வந்து ஃபுல்லாவே லாக்டவுன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ வீட்லேயே இருங்கன்னு சொன்னால் இப்போ கூட நிறைய பேர் கேட்கவே மாட்டேன்றாங்க. இன்னமும் ஸ்ட்ரீட்ஸில் நிறைய பேர் சுற்றிட்டே தான் இருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு கேர்லெஸ்னஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேவாவது புரிஞ்சுக்கோங்க, தொற்று வேகமாக பரவிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் வரைக்குமே வீட்டில் இருங்க. நோய் தொற்று ஏற்பட்டிருக்க இந்த காலத்தில் ஒரு தனி மனிதன் செய்யக்கூடாத 10 விஷயங்களை பற்றி தான் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். நீங்கள் எல்லாரும் பார்த்துப்பீங்க நான் நம்புகிறேன், அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நோய் தொற்று ஏற்பட்டிருக்க காலத்தில் ஒரு தனி மனிதன் கண்டிப்பாக செய்ய வேண்டிய 4 விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் முக்கியமான விஷயம், மோஸ்ட்லி நம்ம சுற்றி இருக்க எல்லா விஷயத்தையுமே நம்ம சரியாக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். லைக் நம்ம வெளியில் போயிட்டு வந்தால் மாஸ்க் போட்டு போகணும், வந்தவொடனே கை கழுவணும், 1 மீட்டர் தள்ளி நம்ம நிற்கணும், அண்ட் ஸ்னீஸ் காஃப் பண்ணால் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்னீஸ் காஃப் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம்னு நம்புகிறேன். ஆனால் இதெல்லாமே நம்ம பண்ணாலுமே ஒரு சின்ன விஷயத்தை நம்ம போட்டு விட்டுறோம். அது என்னன்னா, ரொம்ப அத்தியாவசியமான தேவை ஏற்படும் போது இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், தேவையான ஜாமான் வாங்குகிறோம். ஓகே, வாங்கிட்டு அதுக்கான தொகையை அதோட காசை வந்து நம்ம கொடுக்குறோம். அவங்க சேஞ்ச் போக மிச்சம் காசு நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. அந்த காசு வந்து எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த ரூபா நோட்டுன்றது எங்கேருந்து வருதுன்னே நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது இல்லையா. எங்கேயோ ஒரு வெளியூர்லேருந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ரூபா நோட்டு வந்திருக்கலாம், அதில் தொற்று இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு தெரியாது. எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்கிற நாம அந்த காசை அப்படியே வாங்கி நம்மளுடைய பாக்கெட்டில் வைக்கிறோம். பாக்கெட்டில் ஆல்ரெடி நம்மளுடைய காசு வேற இருக்கும், நம்ம பாக்கெட்டில் வேற விஷயங்கள் இருக்கும். இது எல்லாத்தோடையும் நம்ம அதை வச்சுட்டோம். தொற்று இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதனால வீட்டுக்கு வந்த உடனே அந்த காசை வந்து இதுக்குன்னே தனியாக ஒரு கல்லா பெட்டி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்படியே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸில் வந்து பறவைகள் கூடு கட்டுற மாதிரி அதில் வந்து சுற்றி ரவுண்டாக வேப்பிலையை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கூடு மாதிரி, நெஸ்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளே வந்து பரவலாக தூவலாக வந்து நீங்கள் மஞ்சள் தூள் வந்து தூவிட்டுருங்க. இதுக்கு இடையில நீங்கள் கொண்டு வர காசை வந்து போட்டு வச்சுடுங்க. நீங்கள் அந்த காசை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்க எந்த ஒரு இடத்துலையுமே வைக்காதீங்க. அது வந்து மற்ற காசு வைக்கிற இடத்துல நீங்கள் வைக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு நோட்டு கடியில் வைக்கலாம், எங்க வேணாலும் வைக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க சின்ன பசங்க டக்குன்னு எடுத்து அதை பார்க்கலாம், நமக்கு தெரியாது அதில் தொற்று இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். அதனால இதை ஐசோலேட் பண்ணி தனியாக ஒரு டப்பாவில் இது மாதிரி சொன்ன மாதிரி வந்து இதை காசை நீங்கள் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கிடைக்கும் போது அந்த காசை அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து கடையில் கொடுத்து வேற பொருள் வாங்கிக்கலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், கடைக்கு போகிறோம், காய்கறி தேவைப்படுது, பழங்கள் தேவைப்படுது, இதெல்லாம் வாங்கிக்கிறோம். அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அதில் வந்து தொற்று இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ சமீபமாக நிறைய சைனீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்த விஷயங்கள் என்னென்னா, அந்த நாட்டில் வந்து நோயை பரப்புறதுக்கு வாண்டடாக நிறைய பேர் போய் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க பொருட்கள் மேலே வந்து உமிழ்நீர் எடுத்து தேய்க்கிறது, இல்லை அதில் வந்து இருமி வந்து உங்களோட உமிழ் தெரிக்க விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வாங்கிட்டு வர காய்கறிகளையோ பழத்துலையோ ஏற்பட்டுருக்கலாம், நமக்கு தெரியாது. அதனால அந்த பழம் காய்கறிகள் நீங்கள் வாங்கிட்டு வரதை நேராக வீட்டில் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் வந்து நல்லா 2 ஸ்பூன் மஞ்சள் போடுங்க, 1 கைப்பிடி உப்பு போடுங்க, அதாவது கல்லுப்பு, அது தவிர்த்து புளி, இதெல்லாம் போட்டு கலக்கி நல்லா கரைஞ்சோடனே அதில் இந்த காய்கறி பழங்கள் நீங்கள் என்ன வாங்கிட்டு வரீங்களோ அதை 5-10 நிமிஷம் அப்படியே வைங்க. அண்ட் தென் அதை வடித்து எடுத்துகிட்டு இந்த காய்கறிகளை வந்து சுத்தப்படுத்தி பத்திரப்படுத்திக்கோங்க. நம்ம குடும்பத்தை நம்ம தான் பாதுகாப்பாக வைக்கணும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது. மூணாவது முக்கியமான விஷயம், நம்ம ஊரில் ஆடி மாதம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பெரும்பாலுமான வீடுகளில் கூழ் ஊற்றுவாங்க. அதே மாதிரி அந்த சீசன் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வேப்பிலை வந்து ஒரு கொத்தா எடுத்து தோரணமாக கட்டுவாங்க, அதே மாதிரி மாவிலையும் கட்டுவாங்க, கவனிச்சிருப்பீங்க. ஆடி மாதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு காற்று காலம், அதாவது ஆடி மாத காத்துல அம்மியும் நகரம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அளவுக்கு ஃபோர்ஸா காத்து அடிக்கும்ன்றது அதோடைய அர்த்தம். சோ இந்த காத்து எங்க இருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது, எவ்வளவு ஃபோர்ஸா எந்த இடத்துல இருந்து காத்து வருதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இப்ப திருச்சியில இருக்க காத்து நாளை காலையில பாத்தீங்கன்னா வந்து சென்னையில இருக்கும், சென்னையில இருக்க காத்து ஆந்திராவுக்கு போகும், இது சுத்திக்கிட்டே இருக்கு காத்துன்றது. சோ அந்த காத்து மூலியமா கிருமிகள்ன்றது எங்க இருந்து எப்படி வேணாலும் வரலான்றதுனால அந்த காத்து காலம் அதாவது ஆடி மாசம் வரும்போது மட்டும் நம்மளோட முன்னோர்கள் அதை செய்ய சொன்னாங்க. என்ன, வீட்டில் வந்து மாவிலை தோரணமும் வேப்பிலை தோரணமும் கண்டிப்பாக கட்டணும், அண்டு தொற்று ஏற்படும் அந்த காலத்துலன்றனால உடம்பை வலுவாக வச்சுக்கணுன்றனால இந்த கேழ்வரகு கூட எல்லாருக்கும் கொடுத்து குடிக்க வைப்பாங்க. அந்த மாதம் ஃபுல்லாகவே இது நடந்துகிட்டே இருக்கும். சாமி பேரை சொல்லி இந்த அருமையான விஷயத்தை நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்சாங்க. ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் மாமரமோ வேப்ப மரமோ இருந்தால் இமீடியட்டாக இந்த விஷயத்தை நீங்கள் கேட்ட உடனே ஒரு வேப்பலை கொத்தும் ஒரு மாவிலை கொத்தும் எடுத்து உங்கள் வீட்டுடைய முன்பக்கத்துலையும் பின்பக்கத்துலையும் கண்டிப்பாக கட்டுங்க. முடிஞ்சால் உங்களுடைய வீட்டுடைய ஜன்னல் பகுதிகளிலையும் சைட்டில் நீங்கள் கட்டிக்கலாம், அவ்வளோ நல்லது. வீட்டுக்குள்ளே காற்று மூலயமா என்ட்ரி ஆகிற ஒரு கிருமியை அடித்து உங்கள் வீடை பாதுகாக்கிறதுக்கு
உதவுற ஒரு அருமையான விஷயம். இனிமேவாவது நம்ம ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும், மரங்களை வெட்டுறதை நிறுத்தணும், மரங்கள் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். கடைசியா நாலாவது முக்கியமான விஷயம், இந்த சீசன்ல நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரோம், வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம மேல இருக்க சட்டையில பேண்ட்லயோ நம்ம எதுலயோ வந்து கிருமி இருக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ள வரும்போதே மாவிலை தோரணம் மேப்பிலை தோரணம் கட்டியிருக்கோம், அது அதெல்லாம் ஃபில்டர் பண்ணும், சரியாக்கிடும். ஓகே குட். அதே மாதிரி நம்ம வெளியில கட்டி விடுற ஷூ இருக்குல்லையா, அந்த ஷூலயோ செப்பல்லையோ கண்டிப்பா கிருமி தொற்று இருக்கும். அப்போ அந்த இடத்த எப்படி சரி பண்றது? கண்டிப்பா உங்களோட வீட்டு வாசல்ல செய்ய போற விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு 2-3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க, அதுல வந்து நல்லா வேப்பிலையை நல்லா கூழ் மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சி தண்ணியில கரைச்சி எடுத்துக்கிட்டு அதுல ஒரு கைப்பிடி மஞ்சள் போட்டு அதுல கைப்பிடி உப்பு போட்டு ஃபுல்லா கரைக்கி வச்சு உங்க வீடுக்கு வாசல், அதாவது உங்க வீடு என்ட்ரன்ஸ் ஃபுல்லாவே, எந்த சைட்லாம் பசங்க விளையாடுவாங்களோ நீங்க நடப்பீங்களோ அந்த இடத்துல எல்லாம் இந்த தண்ணியை வந்து தெளிச்சு விடலாம். இந்த தண்ணி வந்து தெளிக்கிறதுனால என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல இருக்க எல்லா கிருமி தொற்றும் அழிஞ்சிடும். பசங்க வெளியே போய் விளையாடிட்டு வீட்டுக்குள்ள வந்தாலும் அந்த கிருமி தொற்று வீட்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்க வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள ஷூ செப்பலோட வரும்போதும் அதையெல்லாம் அழிச்சு உங்களை சுத்தமாக்கி உங்களை பரிசுத்தமாக்கி உங்க வீட்டுக்குள்ள அனுப்பும். இந்த விஷயம் நம்ம ஊர்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்க ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு பெரிய விஷயம், கண்டிப்பா தைரியமா இருங்க, நம்புங்க, நீங்க நல்லா தான் இருப்பீங்க, இந்த விஷயங்களை கண்டிப்பா நீங்க செய்யுங்க. இந்த மாதிரி நோய் தொற்று ஏற்பட்டிருக்க காலத்துல ஒரு தனி மனிதன் கண்டிப்பா செய்ய வேண்டிய 4 விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்த்தோம். அண்ட் ஒரு சரியான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்புறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நம்பினா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். சின்ன சின்ன விஷயங்களா தான் நம்ம தப்பு பண்றோம், சோ அந்த விஷயங்களை நம்ம மாத்திக்கலாம். சோ இதே மாதிரி இன்னும் சில புது விஷயங்களோட நான் உங்களுக்கு சீக்கிரம் வந்து அடுத்த வீடியோல பாக்குறேன். கொஞ்சம் வரைக்கும் வெளியில போறத 99% அவாய்ட் பண்ணுங்க. பழைய ஹாபிஸ் எடுத்து திரும்பி பண்ணிட்டு இருங்க, வீட்டுக்குள்ளே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. ஃபேமிலியோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக இயற்கை பார்த்து கொடுத்த சான்ஸ் இது. ஜஸ்ட் ரிலாக்ஸ் அட் ஹோம் அண்ட் என்ஜாய் அண்ட் ஸ்டே சேஃப். பை ஃப்ரெண்ட்ஸ்.